Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. Win, 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 win. Ashwin Sweets. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம். 30 வருஷமா மனசை போட்டு உழுப்பிக்கிட்டு இருந்த உத்தரவாதம் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களெல்லாம் சந்திச்சு இந்த ரணத்துக்கு ஒரு எண்ணமும் மருந்தே இல்லை. இது வரைக்கும் மருந்து போடவே இல்லை. இப்போதான் லைட்டாக மருந்து தடவி இருக்கும். என்னை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைக்கும்போது கேட்குறான் ஒரு போலீஸ்காரன், ஊர்வலமாக என் கூட்டு ஆரை கேட்டுறா போனேன். எப்படி நாங்கள் அப்படி தானே பண்ணுவோம், போலீஸ்னா அப்படி தான் பண்ணுவோம். அன்னைக்கே முடிவு எடுத்தோம் உன்னை காலி பண்ணுறதுக்கு. உன்னை கட்டம் கட்டோம் அன்னைக்கு. அப்படி எக்ஸ்போஸ் ஆகி அப்படி முதல்ல அப்படி காலி எடுக்கும்போது அந்த மீசை அப்படியே வரும்ல, என்ன மாதிரி மீசை வச்சுதான் அப்படின்னு இருக்கே ரெண்டு வளர்க்குமையா. 4 பேரை நிர்மாணப்படுத்து, கொதிக்கிற தண்ணியை ஊற்ற சொல்கிறேன், மிளகா பொடியை ஒருத்தன் கொடுத்த தடவை, உசுர் நிலையில் கரண்ட் கொடுக்கும், கணவன் முன்னாடி மனைவியே இன்னொருத்தன், வயது பெண்ணு சகோதரனை வச்சு, ஏதாவது வாயு அது சொல்ல வரல. இப்படி ஒரு வக்கரம் யாருக்காவது வருமா? தமிழ் பத்திரிகைகளை தவிர்க்க முடியாத ஒரு நபர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் தான். அண்ணன் வணக்கம். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்கண்ணே? அப்புறம் உங்களை பார்க்குறப்பே ஒரு எனர்ஜி தான் நம்மளுக்கு. இன்னைக்கு உங்களோட கூசி முனுசாமி வீரப்பன் டாக்கு இது வந்து சீரீஸ் வந்து தமிழ்நாட்டில் வெளியாகி பல விமர்சனங்களை பாசிட்டிவாக வந்து வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கண்ணே? ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் தானேங்க. ஒரு நீங்கள் எதற்காக ஒரு 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 மனிதன், நான் பாட்டு சிவனேன்னு ஊரில் இருந்தேன், பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன். பத்திரிக்கை ஆரம்பித்தும் ஏதோ 4 விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தோம். அதில் உருப்படியான ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். தனியாக விஷயம் சேர்த்து 30 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அந்த ஒரு மனநிறைவு உங்களுக்கு இப்போ இருக்கு? ஆமாம், பெரிய இது இல்லைங்க. நீங்கள் எப்பா நீ கடையை போட்டு ஊருக்கு போனால் நான் பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம். நிறைய விஷயம் நாங்கள் நக்கேன் பண்ணதில் வீரப்பன்கிறது ஒரு அங்கம்தான், நிறைய பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஒரு 30 வருஷமாக மனசை போட்டு உழுப்பிக்கிட்டு இருந்தேன். நான் என்னைய மாத்திரம் இல்லை, என்னோட அந்த டீம் இருக்குல்ல என் தம்பிகள், நாங்களாம் அந்த 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 சித்திரவதை முகாம், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களெல்லாம் சந்திச்சு இந்த ரணத்துக்கு ஒரு எண்ணமும் மருந்தே இல்லை. இது வரைக்கும் மருந்து போடவே இல்லை. இப்போ தான் லைட்டாக மருந்து தடவி இருக்கும். அதாவது அவங்களுடைய அவங்க பட்ட கஷ்டம் இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கு. இப்படி அந்த படங்களில் தானே இப்படி இருக்கும், இப்படி ஒரு ரணம் பட்டிருக்காங்களா? அந்த பட்ட வேதனையில் இருக்கிற மக்கள் அவங்க வாய்மொழியாக சொல்கிறது. ஏன்னா இது வந்து ஏன்னா அந்த மறக்கவே முடியாது. சதாசிவ கமிஷன் ஒரு இது பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீஸ்காரங்களை விசாரிக்கிற கமிஷன். அது வர்றதுக்கு நாங்கள் தான் அடித்தளம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு சென்னைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், சுப்ரீம் கோர்ட் போகிறோம். கிருஷ்ணயர் உதவியால் தான் அது பார்வைப்பட்டுச்சு. அது அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் கிருஷ்ணயர். வந்தாச்சு. இப்போ அந்த அது முன்னாடி மக்கள் வந்து தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை சொல்லணும்ல, அதுக்கு அந்த பழங்குடி மக்கள் சங்கம் ரொம்ப பெரிய உதவுனாங்க. பிசிஎல் எல்லாம் இருந்துச்சு, நாங்களும் ஆர்கனைஸ் பண்ணோம். கோபியில் 2 கல்யாண மண்டபம் பிடிச்சோம், அவங்கள தங்க வச்சோம், கொண்டு வந்து ஊர்வலமாக கொண்டு போய் அது பார்த்துருப்பீங்க அந்த இதில். இது எங்கே இடித்தது தெரியுமா? அந்த ஊர்வலமாக போய் அந்த மக்கள்கிட்ட நான் பேசி எல்லாத்தையும் உண்மையை சொல்லுங்கள், அவங்க நமக்கு நான் விடுவாளம் வந்துருச்சுன்னு. இது வந்து 1990s அந்த 2000 ஆரம்பத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைக்கும்போது கேட்குறான் ஒரு போலீஸ்காரன், ஊர்வலமாக என் கூட்டு போனி யாரை கேட்டுறா போனேன். எப்படி ஒரு நாகராஜன் ஒரு டிஎஸ்பி யாரை கேட்டுறா போனேன், நாங்கள் அப்படி தானே பண்ணுவோம், போலீஸ்னா அப்படி தான் பண்ணுவோம். இன்னும் வேற கொச்சையாக கேட்டான் அவன். ஆ, இனி என்ன திமுறு தைரியம் இருந்தால் ஊர்வலமாக அவங்கள கொண்டு போய் எங்களை வந்து இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லுவேன். அன்றைக்கே முடிவு எடுத்தோம் உன்னை காலி பண்ணுறதுக்கு. உன்னை கட்டம் கட்டோம் அன்றைக்கி. எப்படி ஒரு
நாம் என்ன பண்ணிட்டோம், பாதிக்கப்பட்ட மக்களை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு ரெண்டு நீதிபதியை நியமிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு அவங்க கொண்டு சாட்சி சொல்கிறதுக்காக கொண்டு வச்சோம், வேறு ஒன்றும் இல்லை. ஜீர்ணிக்க முடியல சார், ஜீர்ணிக்க முடியலமா அவங்களால. ஆனால் இப்போ கஸ்டடியில் கேட்கும்போது என்னவனா என்னென்னமோ கேட்பீங்க போகலான்ட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த அவனுக்கு வலிக்கும்ல, ஒருத்தன் கேட்டான்ல நீ, அவனுக்கு வலிக்கும்ல. இப்போ இது பண்ணவன் எல்லாருக்கும் ஒரு வலி இருக்கும்ல. அவன் இப்போ ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டான், ஏற்றுக்க மாட்டான். இப்பையும் என்னடான்னு அப்படியே பிதுங்கி அப்படியே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அப்படிலாம் கவலை இல்லை, வெளியே வந்துட்டோம், ஒளிபரப்பியாச்சு. இப்போது வீரப்பன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தால் அதில் வந்து நக்கீரனுங்கிறத வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. வீரப்பனோட ஹிஸ்ட்ரி நம்ம எப்போ பேசினாலும் இதில் நக்கீரனுங்கிற வார்த்தை சேர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 30 வருஷத்தில் வீரப்பனும் நக்கீரனும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீரப்பன் அப்படிங்கிறது நியூஸாக நீங்கள் வீரப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு ஃபாலோ அப் வச்சுருப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிகர் வீரப்பன்னு சொன்னோன்னா என்னவா ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு? நான் எதிர்பார்க்கல. ஆனால் முதல்ல அவன் வந்து ஒரு லாயர் வீட்டுக்கு வந்து போகிறதா ஒரு செய்தி, என் தம்பி இன்பதுரைன்னு ஒரு தம்பி என்ற வேலை பார்த்தார். அவர் வந்து இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கார், அவர் லாயரு. அப்போ ஒருத்தனை பயங்கர காட்டிலேயே மறைஞ்சு வர்றானே, ஆனால் ஒரு சேவி கவுண்டர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, ஒரு லாயர் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னாங்க, போலீஸ் சொல்லிச்சு அப்படின்னு ஒரு செய்தி போட்டோம். கொஞ்ச நாளில் டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய தலையை வெட்டினதாக ஒரு முண்டத்தை மாத்திரம் படம், மேடம் மிரண்டுட்டேன், ஐயோ தலையை வெட்டிருக்கேன், முண்டம் படம் மாத்திரம் வரும், என்னையா அநியாயமாக இருக்குது, யார் யார் படம் அனுப்பானே, அதே தம்பி தான், அதே இன்பதுரைங்கிற தம்பி, ஒரு சஃபாரி போட்டு ஒரு ஒல்லியாக ஒருத்தன் காசு இப்படி கையை கட்டிட்டு ஒரு படம் வந்துச்சு, இதானே அந்த ஆள், ஏன் இப்படி இருக்க ஆள், இந்த ஆளையாவது பண்ணான், அவனை போலீஸு தான் கொடுத்துச்சு. ஓ, கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த தலையை வந்து காவலுக்கு வச்சுட்டேன்னு சொல்லி சொல்லுவார் இருவட பற்றி. அந்த காவலுக்கு வச்ச தலையை கைப்பற்றி மறுபடியும் இந்த கொடூரத்தை மறுபடியும் போலீஸ் சொல்லுவோம், அதுக்கு இதே போட்டது தான் வரும். இப்போ இந்த இந்த சாவை கண்டித்து, அதாவது இதை விடக்கூடாது அவனை அப்படின்னு சொல்லி கர்நாடக ஃபோர்ஸு ஒரு 3 பட்டாலியனாக 2 பட்டாலியன் உள்ளே போகும், அவனை அரிகேசான் ஒரு எஸ்பி தலைமையில் கூட வந்து சைக்கிளுக்குத்தர் இந்த மாதிரி எஸ்ஐலாம் இருப்பான். அது அங்கே ரெண்டு பேருக்கும் சண்டையில், அதாவது இது போர்னு சொல்ல முடியாது, ஏன்னா போலீஸு அவர் எப்படி தாக்கலான்னு தெரியாது, ஆனால் அவர் இதில் சொல்லுவார் நான் 40 பேருக்கு மேலே சுட்டேன்னு சொல்லுவார். ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் 6 பேருக்கு சண்டை கொண்டதாக சொல்லுவாங்க, 6 பேர் தான் இறந்தோன்னு சொல்லுவாங்க. வீரப்பன் தரப்பில் யாரும் இழப்பு இல்லை, அப்பையும் இதே படம் தான். நான் பேசிக்கலாம், நான் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட், நான் வந்து ஒரு அட்டை படம் வடிவமைக்கிறேன். நான் முதல்ல அந்த படத்தை டிஎஃப்ஓ அப்போ இந்த படத்தை வச்சேன், ரெண்டாவது தலை மாத்திரம் வந்தப்பையும் அந்த படம் வச்சேன், மூணாவது வந்தவொடனே என்ன ஒரே படத்தை எத்தனை வாட்டி வைக்கிறது, உண்மையிலே இந்த ஆள் இருக்கானா இல்லையா எனக்கு முதல்ல வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி இதை கலர் கலர் பண்ணி அப்படிலாம் வச்சேன். அப்போ தான் யோ இவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது, நடந்திருக்கு, இவர் பண்ணுறான்னா இப்படி ஒருத்தன் இருக்கானா இல்லையா வேணுமே, யாராவது ஒருத்தன் இப்போது கர்நாடகாவிலையோ தமிழ்நாட்டிலையோ ஒருத்தன் வீரப்பன் பேரில் இந்த அட்டுவலியும் பண்ணிடக்கூடாதுன்னு என்ன இருக்குது, அதனால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய அசோசியேட்டை சொல்கிறேன், என் கூட இருக்கிற அங்கங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இப்படி ஒருத்தன் இருக்கான படம்ன்ட்டு சொல்லுங்க, ஒரே ஆசை அட்டையில் புது படம் வைக்கணும், அவ்வளோதான் சிம்பிள், எனக்கு புதுசாக கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் ஆச்சு நக்கீரன், நக்கீரன் அட்டை படத்தில் கொடுத்த படங்கள் தான் மற்றவங்களாம் சொல்லுவான், அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், நித்யானந்தாவாக இருக்கட்டும், பிரபாகரன் அப்போ 89 மாத்தியா சுட்டு பிரபாகரன் இறந்தார்னு ஒரு செய்தி வந்தப்போ அந்த செய்தியை படிச்சுட்டு இருக்கிற பிரபாகரன் ஆகட்டும், இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தான் அட்டையில் ஸ்கோர் பண்ணுவேன் நான், அது நம்ம உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி, எஸ் எனக்கு வந்து அது ஒரு மற்றவங்களும் வித்தியாசப்படுத்தணுமே எங்கிறோம், மெனக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் நான் பெரிய அதில் பெரிய விற்பனர்னு சொல்லவில்ல, நான் மெனக்கிடுவோம், அதே மெனக்கடல் தான் வீரப்பன் விஷயம். அப்போ என் தம்பி சுப்புன்னு ஒரு தம்பி ஆத்தூரில் ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து
அந்த தம்பியோடைய சித்தப்பா அவங்க வந்து கோவிந்தத்தம் பெரியதண்டா கோவிந்தத்தம் பெரிய பக்கம் பக்கம் அந்த தம்பியுடைய சித்தப்பன் சுப்பன் அவன் பேர் அவர் பேர் அவர் பெரிய வேட்டைக்காரன் பைக்கில் வச்சுருப்பார் அவர் காடும் வீரப்பன் அண்ணன் காடும் பக்கத்து பக்கத்து காடு இதில் ரெண்டு பேருக்கு பழக்கம் அது சுப்பன் வந்து வேட்டைக்கு உள்ளே போகிறாரு அங்கே வீரப்பன் தலைமறைவாக இருக்கிற வீரப்பனை பார்க்குறாரு ரெண்டு பேரும் மிங்கில் ஆகிறாங்க இது போய்கிட்டே இருக்குது போகும்போது ஒரு கட்டத்தில் வீரப்பன் சொல்கிறாரு பத்திரிக்கை பேட்டி கொடுக்கலான்னு சொல்லியிரு நினைக்கிறேன் அந்த யாராவது சொல்ல அப்படின்னோடனே எங்கள் அண்ணன் பையன் நக்கீரில் தான் இருக்கான்னு சுப்புன்னு அந்த தம்பியை சொல்லியிருக்காரு அப்போ சுப்பு நம்மகிட்ட கேட்குறாரு என் டீமில் அவன் வந்து என்னுடைய அசோசியேட் தான் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மாதிரி சுப்புன்னு ஒரு தம்பி அவரை நம்ம பையன் தான் அவர் வந்து வீரப்பனை போ படம் எடுக்கலாங்கிறாரு அப்படியா ஒன்று பண்ணியா காட்டுக்கு தானே காட்டில் தானே இருக்கான் கூட ரெண்டு மூணு பேரை கூட்டு போக சொல்லியாண்ண அப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை போய் முத முத ரோல் எடுத்து வராங்க ரோல் எடுத்து வந்து இவர் கூட போனவர் கொண்டு வந்து தராரு நான் நம்பவே இல்லை வந்து இறங்கும்போது வீரப்பன் தலைக்கு 40 லட்சம் ரூபா விலை வைக்கிறாங்க 93ல் தொண்ணூற்றி மூணில் விலை வருது இப்போ 40 லட்சம் ரூபா விலை வைக்கிற ஒருத்தனுடைய தலையை ஒருத்தனுடைய படத்தை நக்கீரன் படம் வந்திருக்கு யோசிப்போம் நம்ம ஒரு பிராந்தியை பத்திரிக்கை நம்ம ஒன்றும் இன்டர்நேஷ்னல் மேகசின் கிடையாது இது இந்தியா அளவில் இருக்கிற பத்திரிக்கை இல்லை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பத்திரிக்கை அப்போ எனக்குள்ளே இது எப்படா கொடுக்க போகிறோம் உண்மையிலே அதுக்குள்ளே வீரப்பன் தான் இருக்கானா வேறு எதையாக எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டானா எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல அந்த கியூரியாசிட்டி நானே போகிறேன் அன்னைக்கு நிலவரத்தில்ங்க அப்போ எப்படி நீங்கள் அப்போ ரோல் போகிறது உங்களுக்கு தெரியும் ரோல் எடுத்து கழுவி அது எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் ரெண்டு மூணு கெமிக்கலை வாஷ் பண்ணி அப்புறம் தானே வரும் அப்படியே வரும் இப்போ இது யார்கிட்ட கொண்டா நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொண்டு போகணும் ஏன்னா அவன் தலைக்கு 40 லட்சம் ரூபா இருக்குன்னு தெரிஞ்சு எந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் தெரிஞ்சாலும் நம்ம கதை கந்து ஏன்னா அவன் ஏன்னா பயந்து போய் சொல்லுவான்ல போலீஸுக்கு பயந்து போய் அவன் போலீஸுக்கு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் என்னாகும் முடிஞ்சிச்சு அன்னைக்கோட நக்கீரன் கதை முடிஞ்சிடும் அதோட வீரப்பன் கதையும் முடிஞ்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரோல் மாத்திரம் மிஸ் ஆகாமல் வந்ததுனால தானே இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோம் அன்னைக்கு அந்த ரோல் நீங்கள் போலீஸ் கைக்கோ இல்லை நான் போடுற பிரிண்டர் ஒருத்தன் தவறான ஆளாக இருந்து கொண்டு போய் போலீஸில் சொல்லி அது வந்து வரவிடாமல் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் யாரும் போக போகிறதில்ல புரிதா உங்களுக்கு அதோடு முடிஞ்சிருக்கும் அப்போ அதை போடுறதுக்கு ஒரு என்னுடைய நண்பன் ஒருத்தன் மதன் ஸ்டுடியோன்னு ஹெலி ஸ்டோரில் அப்படியா இப்போ இல்லை அந்த ரோல் வந்து பத்திரமா அங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே த்ரூ பஸ்ஸு அந்த மாதிரி பஸ்ஸில் தான் பஸ்ஸில் கொண்டு வந்துட்டாங்க அப்போ அதை கொண்டு போய் நானும் கொண்டு போய் ஆர்வத்தில் ஏங்க காலையில் வந்ததுங்க நான் ஒவ்வொரு ஸ்டுடியோவாக போயிட்டு கடைசியில் ஒரு ஸ்டுடியோவில் சோறு தண்ணி இல்லாமல் அங்கேயே வாசல்லையே உட்காந்துருக்கேன் ஒரு இடத்துல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டுடியோ அந்த அந்த மதன் ஆனால் அந்த மதன் ஸ்டுடியோவில் போலீஸ் ஃபோட்டோகிராஃபரும் வருவான் போலீஸ்காரனுக்கும் பிரிண்ட் போடுவான் போலீஸுடைய அபிஷேக பிரிண்டரவன் இப்போ இது தெரிஞ்சாலும் முடிஞ்சில இப்போ வீரப்பன் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வீரப்பன் தான் கொண்டு வந்துட்டேன் பரபரப்பாக இருக்கும் ஆனால் ஏற்ற மாதிரி உட்காந்தே அந்த இருட்டுற வரைக்கும் நானே 10 மணிக்கு மேலே அவன் அந்த கெமிக்கல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான் பூட்ட போகிறான் நான் வந்துட்டேன் நான் போயிட்டேன் எப்பா இதை கழுவணும் அவன் சத்தம் போட்டான் யோ கெமிக்கல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் இனிமேல் கொஞ்சம் பண்ணேன் எவ்வளோ நாள் செலவழிச்சு செலவு கொடுத்துடலாம் முதல்ல கழுவு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி முடியாதவனை போட்டு கழுவி அப்படியேப்பா அப்படி எக்ஸ்போஸ் ஆகி அப்படி முதல்ல அப்படி கழுவி எடுக்கும்போது அந்த மீசை அப்படியே வரும்ல ஐயோ என்னையா என்னைய மாதிரியே மீசை வச்சுதான் அப்படின்னு இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியே அந்த மீசை இப்படி தான் இருந்தது 83ல் வச்சுட்டேன் என்னையா அது இதுக்கே ரெண்டு வழக்குரிமையா அது வேறு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவன் அந்த சீரியஸ்னஸ்ஸு அவன் காட்டிக்கல இது அதுவும் நான் வந்து இதை யோ இதெல்லாம் போட்டிருக்கேன் வெளியே சொல்லிடாத அப்படின்னு வெளியே மாத்திரம் தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கணே அப்படி தான் சொன்னார் முத முத புக்கு வருது அப்படி அது ஒரு கெத்து தானே ஃபஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு கலர் பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்கவும் அந்த ரியாக்ஷன் அப்போ ரெண்டு பேரும் அப்படியே இந்த இப்படி அட்டனக்கால் போட்டு அப்படி கையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு வீரப்பனும் அவன் தம்பி இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அது ஒரு அந்த லாபகமாக இருக்கும் அந்த படம் பார்த்துட்டு மிரண்ட போயிட்டேன் அது வந்த உடனே ஃப்ரண்ட் லைனில் தேவாரம் பேட்டி கொடுக்குறாரு ஃப்ரண்ட் லைனில்
வீரப்பன் எப்படி இருப்பான்னு நக்கீரன் போட்டோ போட்டப்போதான் எங்களுக்கே தெரியும் பாரு. போட்டி பத்திரிக்கை என்ன பண்ணிட்டாங்க, யோ இவங்க ஆஃபீஸில் மீசியோட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு துப்பாக்கியை வாடகைக்கு எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு எடுத்து போட்டாருன்ட்டாங்க போட்டி பத்திரிக்கை நம்மளை. அது இன்னொரு பத்திரிக்கையில் வந்து ஏதோ குண்டக்கு முண்டை கழிப்பிட்டாங்க. சரி எப்படி வேணாலும் போட்டோன்னு விட்டேன். அது 93 படம் வந்துருச்சு. இப்போ பரபரப்பு தோத்திக்கிச்சு, பெரிய பரபரப்புல அவங்களுக்கு சேல்ஸ் வைஸாகவும் உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அதுவெல்லாம் பீக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அதான் ஒவ்வொன்றும், அது இவராக இருக்கட்டும், நித்யானந்தாவாக இருக்கட்டும், ஆட்டோ சங்கராக இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போ பொள்ளாச்சியாக இருக்கட்டும், சாத்தாங்குளமாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், இந்த கள்ளக்குச்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் நாங்கள் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அப்படி ஸ்கோரில் வீரப்பன் முதல் படம் இப்படி தான் நாங்கள் வெளியிட்டோம். இப்போ வட்டப்படம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அப்போ வேற அதிமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது? அதாவது நான் முதல்ல 40 லட்சம் ரூபா விலை வச்சு ஒரு ஆளை போடுறோம், அதை விட முக்கியம் அவர் 22 பேரை கொண்டிருக்கார். அந்த சமயம் நாங்கள் போட்ட ஒன்று தான் கொண்டிருக்காரு. அந்த அம்மாவே சேலத்துக்கு நேராக போயிடுச்சே, அந்த அடிபட்ட கோபாலகிருஷ்ணனை போய் பார்த்து அந்த என்ன வேணாலும் பண்ணணும் ஒரு பெரிய அது அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன லைசன்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணு, அவனை உயிரோட கொன்று, எப்படியாவது பிடிச்சிருங்க கொன்று அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு பெரிய இது கொடுத்துருச்சு. அதில் ஒரு ஆட்டம் போட்டாங்க. இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனே அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு நாங்கள் முத முத படம் போட்ட பிறகு நாம் நக்கீரனுங்கிறது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இஷ்யூ பறந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து 3 இஷ்யூ நாங்கள் வீரப்பனுடைய இன்டர்வியூ படம் அதுன்னு கிளப்புறோம். அப்போ ஒரு கடிதம் வருது, ஐயா எங்கள் உயிரை காப்பாற்றுங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து கோவலசனை பார்த்தோன்னே பார்த்துட்டு இந்த கொடூரன் வீரப்பனை கொள்வதற்கு என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துச்சு. உண்மையிலே அதை வந்து நம்ம அந்த 22 பேரை கொண்டதை நம்ம பாராட்ட முடியாது. ஏன்னா அதில் வந்து 9 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க, கொஞ்சம் பேர் வந்து இன்ஃபார்மர்ஸ், கொஞ்சம் பேர் கர்நாடகாக்காரங்க. அதில் வந்து சொன்னோடனே அவங்க கட்டவழுத்து விடப்பட்ட மாதிரி மேய்ஞ்சி எடுத்துட்டாங்க. அந்த காட்டில் இவங்களை சித்திரவதை பண்ணுறதுக்குன்னு கூட அமைச்சாங்க, ஒர்க் ஷாப் ஒரு 4-5 இடத்துல அடித்தேன். அப்புறம் ஒர்க் ஷாப் பேசுறதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இல்லை நக்கீரன் அலுவலகத்துக்கு ஏதாவது ப்ரெஷர் அரசு தரப்பில் வந்துச்சு? ப்ரெஷரோட போட்டிகள் ஜாஸ்தி வந்துச்சு. அந்த போட்டி இருக்குல்ல, அதில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை ஒரு போட்டி அது தானே, அது கொஞ்சம் அது ஏன்னா இந்த எங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த 3 பேரில் ஒரு பையன் பால் மாறிட்டான். எடுத்த என் தம்பி சுப்பு வந்தான், சுப்பு கூட ஒரு பையன் போயிருப்பான்ல, அந்த தம்பியை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் படம் வச்சுருப்பான் போல், அதாவது நாம் எடுத்துகிட்டு வந்ததில் கொஞ்சம் ஒரு உதிரி ஒரு ரோல் வச்சுருந்துருக்கான். இதை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஏதோ கிளைம் பண்ணி நாங்கள் தான் போட்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் முதல்ல அந்த இதெல்லாம் வாரலாம் நடந்தது. இப்போ மறுபடியும் இதை ப்ரூவ் பண்ணணும்னா மறுபடியும் நக்கீரன் வீரப்பனை பார்க்கணும், அப்படி தான் தொடர்ந்துச்சு. புரியுதா? நக்கீரன் தான் வீரப்பனை பார்த்தோன்னு ப்ரூவ் பண்ணணும்னா, ஏன்னா அந்த போட்டியாக வந்தது அவங்க வந்து போய் பார்க்கல. என்கிட்ட இருந்த ஒரு பையனை என்னுடைய பையனை ஒருத்தனை விலைக்கு வாங்கி போட்டான். இப்போ மறுபடியும் நான் ப்ரூவ் பண்ணணும்னா நான் மறுபடியும் பார்க்கணும், அப்போ தானே நக்கீரன் தாண்டா இது பார்த்துச்சின்னு சொல்லுவேன். அப்படி தான் நக்கீரன் தொடர்ந்துச்சு. நக்கீரன் தொடர்ந்து ஏன்டா வீரப்பனை பண்ணுதுன்னு கேட்பான். தொடர்ந்து பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம். 93 அப்புறம் 2 மாநில அரசுகளும் வந்து மக்கள் மேலே வந்து கட்டவிழ்த்துப்பட்ட வன்முறையை நம்ம பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக அந்த ஒர்க் ஷாப் பற்றி அப்படிங்கிறது, அந்த பேரை சொன்னாலே இப்போ வரைக்கும் அந்த மக்கள் வந்து நடுங்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த மக்கள் எப்படி இது இந்த ஒர்க் ஷாப்பில் இப்படி நடக்குதுன்னு முத முத நக்கீரனுக்கு கொண்டு வந்து சொன்னதே எனக்கு ஒரு கடிதம் வந்ததுங்க. ஒரு கடிதங்க, அது வந்து ஒரு படிக்காத ஒருத்தர் எழுதின மாதிரி தான். படிக்காதன்னா எழுத்து கூட்டி எழுதுவாங்கள்ல அது மாதிரி, ஐயா காப்பாற்றுங்கய்யா அப்படின்னு சொல்லி அதில் 40 பேர் கையெழுத்து வந்தது. சித்திரவதைன்னு ஒரு புக்கு 2 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதில் நாங்கள் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பெண்களை வெக்கத்தை விட்டு தான் எப்படி இவங்களால் குடும்பப்படுத்தப்பட்டோங்கிறத அவங்க வாக்கு மூலமாக தந்திருப்பாங்க. அது வந்து நான் புத்தகத்துலேயும் பதிவு பண்ணியிருக்கோம், முகத்தோடு பண்ணியிருக்கோம். அப்போ என் தம்பி ஜெயபிரகாஷ்னு ஒசூரில் என்னுடைய ரிப்போர்ட்டர், அப்போ இப்போ அவங்க அவர் வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அந்த தம்பிக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கர்நாடகா, அது கர்நாடகா ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால்
ஆக்சுவலாக பண்ணாரியில் மாதேஸ்வரம் மலையில் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஷாப் வச்சுட்டாங்க. அஞ்சாறு இடத்துல இருந்தால் இருந்தது. என்னென்னு பாருங்கள் தம்பி, இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, ஒர்க் ஷாப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு துன்பப்பட்டு ஒரு தான் நல்லூர்னு ஒரு கிராமத்துலேருந்து வந்தது அது. அப்போ நான் தம்பிக்கு சொன்னோன்னே, தம்பி தான் போய் விசாரித்து, அவரோட ஒரு புகைப்படக்காரர், புகைப்படக்காரர் வீடியோ எடுக்க வீடியோவோட போயிட்டார். அவர் தான் அந்த ஒர்க் ஷாப்பை பற்றி சொன்னார், செய்தி பண்ணார். நம்ம எங்கடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 செய்தியை படித்தோன்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு போகிறதா, அரிசி பேரை கொடுத்தியா அப்படின்னு அடிச்சு தூக்கிட்டு போகிறது. ஆண் பொண்ணு பிள்ளை பையன் மக நாலு பேர், நாலு பேரை நிர்மாணப்படுத்த ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்ற சொல்கிறது, மிளகாப்பொடியை ஒருத்தருக்கு ஒருத்தர் தடவுறது, உசுர் நிலையில் கரண்ட் கொடுக்குறது, கணவன் முன்னாடி மனைவியே இன்னொருத்தன், ஒரு வயது பெண்ணு சகோதரனை வச்சு சகோ அது ஏதாவது வாயு அது சொல்ல வரல. இப்படி ஒரு வக்கரம் யாருக்காவது வருமா? யார் இது எப்படி எந்த இதுலேயும் கிடையாது. இப்படி ஒரு வக்கரம் எங்கே நடந்ததுன்னா, 87 ஐபிகேஎஃப் இதில் இலங்கையில் பண்ணும்போது இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஐபிகே போச்சு இல்லையா இலங்கையில், அப்போ நம்ம தமிழ் பெண்களை இது இந்த சித்திரவதை பண்ணாங்க. அதை விட அந்த சித்திரவதை அது ஒரு வகை லஸ்ட், அதை அந்த சதையை தின்னாங்க அவங்க, அது அதுக்கு இணையாக இங்கே பண்ணுறோம். நம்ம எங்கடா இருக்கோம்? எனக்கு அந்த விவசாயில் கரண்ட் கொடுக்கறது துட்டிப்பாங்க. அப்போ என்னது, கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறவனே ஏரோப்ளானில் கட்டி வச்சு அடிக்கிறது, கட்டி வச்சு அடித்து அவன் கொஞ்சம் திமுறனவனே படுக்க வச்சு உருளை ஓட்டுறதான், சிமெண்ட்டு திட்டு அதில் மேலே உருளை பெரிய 3 அடி ஒரு மரத்தை எடுத்து விட்டு அவன் கொல குளம்னு ஆயிடுவான். அவனுக்கு ஒரு டெய்லர் தோலில் வருவான், அவனை வச்சு பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு அன்றைக்கி அடுத்த நாள் இவர் போவார் நம்ம ஆள் தேவாரம். தேவாரம் போன அடுத்த நாள் எல்லா பேப்பர்லையும் செய்தி வரும், வீரப்பன் தேடுதல் வேட்டையில் 3 பேர்கள் சுட்டு கொல்லப்பட்டனர். அதாவது இவங்களுடைய சித்திரவதைக்கு ஆளாகி உயிர் போகிற நிலையில் இருக்கிறவோட சுட்டு கொன்றுவான் வீரப்பனோட கூட்டாளி. அப்படி கூட்டாளிகள் அதுவும் தேடுதல் வேட்டையில் சுட்டு பிடித்தோம் அப்படின்னு. இந்த ஒர்க் ஷாப் பற்றி பேசுகிறப்போ சங்கர் விதிரோட பேர் தான் அதிக அளவில் வந்துச்சு. தமிழ்நாட்டு போலீஸ் பற்றி அந்த அளவுக்கு வரல, தமிழ்நாட்டு போலீஸோட இதில் பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு.